வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் என்ன பார்த்தோம்னா அவேக் பார்த்தோம். அவேக்குங்கிறது அது மட்டும் கிடையாது, வந்துட்டு பிளேட் ஸ்கிரிப்ட் போயிடுறேன். ஃபஸ்ட்டு பிளேட் ஸ்கிரிப்ட் ஓப்பனிங் விஸ்வல் ஸ்டுடியோ 2019. ஸோ அது ஓப்பன் ஆகட்டும். ஸோ அதோட இதுதான் திரும்ப பார்க்க போகிறோம். பட் அதில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு முடியல, அதனால் பார்ட் டூவாக நான் பண்ணியிருக்கேன் இந்த அதே வீடியோவை. ஸோ பார்ட் டூவில் ஒரு சின்ன விஷயந்தான், அந்த இது ஸ்ட்ரைட்டாக போகும், அது கீழே உழுகணும், அதுக்கான ஃபோர்ஸை ஆட் ஃபோர்ஸ் வந்துட்டு போன தடவை கொடுத்தோம். அந்த ஆட் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த பாயிண்ட் வந்து முன்னாடி இன்ஸ்பெக்டரை வர வைக்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அது நான் சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும், பட் அது ஓப்பன் ஆகட்டும், அப்போ சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போன தடவை வந்துட்டு போன தடவை ஆட் ஃபோர்ஸ் கொடுத்தோம், ஓகேங்களா. ஸோ அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக சல்லுன்னு போச்சு. அது வந்துட்டு நம்ம டைரக்ஷனாக வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் நான் 500 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அப்போ ஸ்பீடாக போச்சு. ஸோ இந்த 500 வந்து இங்கே இருக்கக்கூடாது, முன்னாடி இருக்கணும், அப்போ தான் நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது அப்படி தான் டைம் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நான் இழுத்து விடும் போது என்ன ஆகுதுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக போகுது இப்படி, ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது. ஏன் ஸ்ட்ரைட்டாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கிராவிட்டி வந்து ஜீரோவில் இருக்கும். ஸோ இப்போ நான் பிளேடை கிளிக் பண்ணுறேன், பிளேடை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிராவிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஜீரோவில் இருக்குது, ஏன்னா அந்த இடத்துலேயே நின்னால் தான் நம்ம இழுத்து விட முடியும்னு நம்ம சொன்னோம். ஸோ அதனால் வந்துட்டு ஜீரோவில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து கிராவிட்டியை வந்துட்டு 1 கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்துட்டு எனக்கு கிடச்சிரும், இழுத்து விட்டா கீழே போகணும், ஓகே. ஆனால் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நான் ப்ளே பண்ணும் போது அந்த இடத்துல நிற்காது, இதுவும் சேர்ந்து விழுந்துடும். அப்போ நான் இழுத்து விட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போகும். ஸோ அந்த மாதிரி போகக்கூடாது. எனக்கு வந்து நான் ப்ளே பண்ணும் போது இங்கே தான் இருக்கணும், அப்படின்னா நம்ம ஜீரோவில் தான் வச்சாகணும். ஆனால் நம்ம இழுத்து விட்டதும் இந்த வேல்யூ 1 மாறிடணும். அப்போ தான் வந்துட்டு, அதாவது இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இப்போ ப்ளே பண்ணுறேன், ஜீரோவில் வச்சுட்டேன், இப்போ வந்து இங்கே தான் இருக்குது, எனக்கு இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் இருக்குது. நான் கிளிக் பண்ணிட்டேன், ஓகேங்களா, கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆன்மோஸ்ட் டவுன், இழுத்துட்டேன் ஆன்மோஸ்ட் ட்ராக், ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நான் கையை விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னது, ஆன்மோஸ்ட் அப்பு, விட்டதும் மேலே போகுது. ஸோ நான் அப் பண்ணும் போது வந்துட்டு லாஸ்ட்டாக நான் பண்ணுறது என்னது, ஆன்மோஸ்ட் அப்பு. ஸோ அப்படின்னா ஆன்மோஸ்ட் அப் பண்ணும் போது எனக்கு வந்துட்டு இங்கே வேல்யூ 1 ஆயிடணும். அப்போ தான் நான் கையை விட்டதும் கிராவிட்டி 1 இது வந்துட்டு கீழே போய் விழுகும். கீழே விழுந்தால் தான் அது வந்து ரியாலிட்டியாக இருக்கும். நம்ம பலூன்ஸ்லாம் வச்சோம்னா அது போய் உடையும், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கும், அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது, அப்படி இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆன்மோஸ்ட் அப்பு, நான் இதை இழுத்து கையை விடும்போது எனக்கு கிராவிட்டி வந்து 1 மாறிடணும், 1 அப்படின்னு மாறிடணும். அப்போ நான் இங்கே மாற்ற முடியாது, ரன் டைமில் நான் இங்கே மாற்ற முடியாது. அப்போ நான் கோடிங்லாம் அந்த மாதிரி நான் வந்துட்டு போடணும். ஸோ நான் பிளேடு ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்மோஸ் அப்பில் ஆல்ரெடி நம்ம கோடிங்லாம் போட்டு வச்சுருக்கோம், அதுதான் டைரெக்ஷன் போட்டு வச்சுருக்கோம். அதிலே ஒரு என்ட்ரு அழுத்தி இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன், ஓகேங்களா. என்னத்த நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு, அதில் போங்க. இப்போ நான் பிளேடு கிளிக் பண்ணுறேன், அதோடைய இன்ஸ்பெக்டர் வந்து ரைட் சைடில் பார்க்குறேன், இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்குது, அதோடய ரைட் சைடில் எதில் நான் வேல்யூவை வந்துட்டு ஆட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம அந்த பாக்ஸு கலர் மாற்றணும், உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ப்ரிட்ரென்ட்ரரை கெட் காம்போனண்ட்னு கொடுத்து அதை உள்ளே கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளார டாட் வச்சு அதுக்குள்ளார கலர் போயிட்டு பண்ணோம். இருங்க, அதை காட்டுறேன், பாக்ஸ் கலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கெட் காம்போனண்ட் கொடுத்து ஸ்ப்ரிட்ரென்ட்ரர், இந்த ஸ்ப்ரிட்ரென்ட்ரரை நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ப்ரிட்ரென்ட்ரரில் ஒரு ப்ராக்கெட் கொடுத்து ஒரு டாட் கொடுத்துட்டு அதுக்குள்ளார கலரை வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். அந்த கலரை வந்துட்டு க்ரீனாக ரெட்டாக மாற்றுறோம். ஸோ அதே மாதிரி பிளேடில் இப்போது ரெட் கெட் காம்போனன்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு கிராவிட்டி தானே மாற்றணும். ஸோ எப்போன்னா ரிஜிட் பாடி 2D தானே கிராவிட்டி இருக்குது, அப்படின்னா
கெட் காம்பனன்ட் கொடுத்து ரிஜிட் பாடி 2D போட்டு இங்கே பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம், ஆட் ஃபோர்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம், ஆனால் டாட்க்கு அப்புறம் ஆட் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல, கிராவிட்டி ஸ்கேல் பண்ண போகிறோம். அதில் தான் நம்ம வேல்யூ 1 பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ டைப் பண்ணுங்கள், கெட் காம்போனன்ட்னு காட்டுது, டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது ஓப்பன் இந்த ப்ராக்கெட், லெஸ் தென் ப்ராக்கெட், கிரேட்டர் தென் ப்ராக்கெட் கொடுத்துக்கிறேன். ரிஜிட் பாடி 2D வந்துருச்சு, அதை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். டாட் வச்சதும் நம்மளுக்கு லிஸ்ட்டு காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த லிஸ்ட்டில் கிராவிட்டி இதுதான் பாருங்கள், இங்கே பாருங்கள் கிராவிட்டி ஸ்கேல் இருக்கா. ஸோ இந்த கிராவிட்டி ஸ்கேல் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துட்டு 1 கொடுத்து செமி கொலன் போட்டு முடிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும், என்ன நோட் பண்ணணுன்னா இப்போ ரிஜிட் பாடி 2D தான் மேலேயும் போட்டிருக்கேன், கீழேயும் ரிஜிட் பாடி 2D தான் போட்டிருக்கேன், ரெண்டுமே ஃபங்க்ஷனு. அதில் வந்துட்டு டாட் கொடுத்துட்டு ஆட் ஃபோர்ஸுங்கும் போது ஆட் ஃபோர்ஸுக்கு நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன், அது ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். ஆனால் கிராவிட்டி ஸ்கேலில் ஒரு வேல்யூ கொடுக்குறேன் 1 சொல்லிட்டு, ஆனால் நான் ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஏன் அதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதை டெலீட் கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட் எனக்கு வரும் பாருங்கள் கீழே ஜீனு டாட்க்கு அப்புறம் இப்படி டாட் கொடுக்கும்போது எனக்கு லிஸ்ட்டு வந்துச்சுல்ல. இதில் பார்த்தீங்கன்னா கிராவிட்டி ஸ்கேலுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேனர் இருக்குது, திருப்புளி இருக்குது. இந்த திருப்புளி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு வேரியபிள்ஸ். ஓகேங்களா? வேரியபிள்ஸ்னால் நம்ம வந்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு நம்ம வேல்யூஸை ஸ்ட்ரைட்டாக அசைன் பண்ணலாம். ஆனால் இங்கே பாருங்கள் இந்த பாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஆட் ஃபோர்ஸ் மேலே இருக்கா, இப்போ ஆட் ஃபோர்ஸ் டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஆட் ஃபோர்ஸ் இதுக்கு பாருங்கள் முன்னாடி பாக்ஸ் இருக்குது. பாக்ஸுனாலே அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட் குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னாவே வந்துட்டு நம்ம ப்ராக்கெட் குள்ளே கொடுக்கணும். இப்போ ஜி கொடுக்குறேன், கிராவிட்டி ஸ்கேல் அது வந்து ஸ்பேனராக இருக்குது. ஸ்பேனர்னால் நம்ம அசைன் பண்ணலாம், ஈக்குவல் டு கொடுத்து அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ கிராவிட்டி ஸ்கேலுங்கிறது ஸ்பேனரு சிம்பிள் இருந்துச்சு, ஸோ அதனால் ஈக்குவல் டு கொடுக்குறேன். நான் கிராவிட்டி என்னவா மாத்திரம் எனக்கு பிளேடு கீழே விழுகுனா 1, அதான் நம்ம ஒன்று செஞ்சு காட்டினேன் இந்த இடத்துல 0 1. ஸோ அங்கே மாற்றினா ஸ்டார்டிங்லேயே பிளேடு கீழே விழுந்துரும், அதனால தான் நம்ம ஆன் மவுஸ் அப்புங்கிற போது கையை எடுக்கும் போது கிராவிட்டி 1 சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி மாற்றும் போது நம்மளுக்கு பிரச்சனை வராது. ஸோ இப்போ வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் ஆல், இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாமா? ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ ப்ளே ஆகுது. பிளேடு இழுக்கிறேன், விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இப்படி கீழே வருது. இருந்தாலும் இன்னும் கூட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணலாம், ஏன்னா ரொம்ப தூரம் போய் தான் கீழே வருது. பிளேடு ஸ்கிரிப்டில் 500 கொடுத்துருக்கேன், இதை வந்துட்டு ஒரு 300 வச்சுக்கிறேன். இப்போது சேவ் ஆல் கொடுத்துட்றேன். சேவ் ஆகுது. ஷிஃப்ட் ஸ்பேஸ் கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணிக்கிறேன். ப்ளே கொடுக்குறேன். இப்போது இழுத்து விடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விழுந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு கிராவிட்டி ஒர்க் ஆகுது. அதாவது நான் கையை விடும்போது ஆன்மோஸ் அப்புங்கும் போது எனக்கு கிராவிட்டி 1 மாறிடுது. ஸோ இப்போ இது எனக்கு ஒர்க் ஆகுது, இப்போ ரியாலிட்டி வந்துருச்சு. இருந்தாலும் நான் நடுவில் ஒன்று பண்ணேன், இங்கே 600 இருந்துச்சு, கேமை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னடா எனக்கு நேராக போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு 300 மாற்றினேன். இந்த மாதிரி கோடிங்கில் வந்துட்டு நம்ம மாற்றக்கூடாது. கோடிங்கில் வந்து மாற்றினீங்கன்னா எவ்வளோ டைம் மாற்றுவீங்க? இங்கே இழுத்து விடுவீங்க, இங்கே விழுவோம், எனக்கு இங்கே விழுக்கூடாது, இங்கே விழுகணும், இன்னும் கூட கொஞ்சம் ஸ்லோவாக வரணும் அப்படின்ட்டு நீங்கள் கேமை பாஸ் பண்ணி ஸ்கிரிப்டு போயிட்டு இங்கே வேல்யூ மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாற்றக்கூடாது. ஸோ இந்த கிளாஸில் நான் வந்துட்டு இந்த ஆன்மோஸ் அப்புங்கும் போதே நம்மளுக்கு கிராவிட்டி 1 வரணும், அப்புறம் இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம பிளேடை செலக்ட் பண்ணும்போது இங்கே இன்ஸ்பெக்டர்லேயே வரணும், நம்ம இங்கேயே வேல்யூ மாற்றி பார்த்துக்கலாம். அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். அதனால தான் இந்த அவேக் போன கிளாஸில் பார்த்தோம், அதனால் அவேக்னே பேர் வச்சிட்டேன், பார்ட் 2 வச்சுட்டேன். ஸோ ரெண்டே ரெண்டு பார்க்க போகிறோம். 1 இப்போ பார்த்தாச்சு,
அப்பு மவுஸை அப் பண்ணும்போது கிராவிட்டி ஒன்றுன்னு வந்துடுச்சு. ஸோ ஒன்று முடிஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு இன்னொன்று பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா இந்த வேல்யூ வந்துட்டு இங்கே நாம் பிளேடு செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு வேல்யூ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி எனக்கு வரணும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் வேல்யூ கொடுக்குறனால தான் உங்களுக்கு பிரச்சனையாகுது. அதனால் ஒரு நேம் வந்துட்டு இந்த இடத்துல நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எப்படி ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எஸ்டி பாயிண்ட்டுக்கு வெக்டர் 3 வச்சோமோ அதே மாதிரி நான் இன்னொரு நேம் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நேமுக்கான இப்போ வெக்டர் 3 ஒரு டப்பா, அது வந்து லொக்கேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுற டப்பா. இப்போ எனக்கு வந்துட்டு நம்பர் தான் அங்கே இருக்குது. அப்போ நம்பர் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இன்டீஜர் நம்ம யூஸ் பண்ணலாம், INT. அப்படி இல்லைன்னா நம்ம இதே டாட்டு 300.50, 300.40 இந்த மாதிரி வேல்யூ கொடுக்குறோன்னா அப்போ ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோட்டில் யூஸ் பண்ணலாமா? ஸோ நான் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் பேசிக்ஸு, ஃப்ளோட்டு இன்டீஜரு இதெல்லாம் பேசிக்ஸ் கோடிங்கு, அதனால் சொல்கிறேன். ஃப்ளோட்டுனா வந்துட்டு ஒரு வேல்யூவை வந்துட்டு நம்ம அது கொடுக்கலாம். அந்த வேல்யூ வந்து பாயிண்டில் கொடுக்கலாம், அதுக்கு தான் ஃப்ளோட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சரி ஓகே, சரி ஓகே. ஃப்ளோட்டில் வந்துட்டு நான் ஒரு நேம் கொடுக்கணும். என்ன நேம் கொடுக்கலாம்? அந்த நேம் வந்து இது வந்து டைரக்ஷன் தானே, இங்கே நம்ம கையை விட்டதும் லான்ச் ஆகுது, ஒரு ஃப்ளைட்டு லான்ச் ஆகுது. ஓகேங்களா? இங்கே வந்து இழுக்கிறேன், விடும்போது இது லான்ச் ஆகுது. அப்போ லான்ச் ஆகிற அந்த பாயிண்ட்டு தானே நம்ம ஃபோர்ஸு கொடுக்குறோம். அப்போ அதுக்கு லான்ச்சுனே பேர் வச்சிடலாம்ல. இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துட்டேன். லான்ச்சுக்கு LA UC ஸ்பெல்லிங் தெரியலப்பா, ஏதோ ஒன்று கொடுங்க. லான்ச்சு பி, ஓகேங்களா? பி பாயிண்ட், லான்ச் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம பேர் தான், நம்ம இஷ்டம் தான். நீங்கள் லான்ச் பாயிண்ட்னு வைக்கலாம், இல்லை LP வைக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இப்போதைக்கு லான்ச் பாயிண்ட்டுன்னு வைக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 300 செமிகோலன் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல 300 தேவையில்ல. 300 பதிலாக லான்ச் பாயிண்ட்டுங்கிற பேரை நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லான்ச் பாயிண்ட்டுங்கிறத காப்பி பண்ணிவிட்டு இந்த 300 பதிலாக பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூ தான் இங்கே வரும். என்னடா மறுபடியும் கோடிங்கில் தான் வேல்யூ கொடுக்குற, அதே தான் இங்கேயும் தானே கொடுத்த, இப்போ அதிலே கொடுக்கலாம்ல, எதுக்கு அங்கே போகிற அப்படின்னு கேட்கலாம். நான் இந்த இடத்துல இந்த லைன் கொடுத்ததுக்கு காரணமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வர்றதுக்காக தான். இப்போ நான் சேவ் பண்ணுறேன், ஆனால் வந்துட்டு எனக்கு இங்கே வராது. இருங்க காட்டுறேன். பிளேடை கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு எந்த இடத்துல தெரியுமா வரும்? இந்த ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிரிப்டை கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல வந்திருக்கணும். ஆனால் வரலை. ஏன் வரலன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வாய்டுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனாலோ, இல்லை ஃப்ளோட் இந்த மாதிரி வேல்யூவுக்கு நம்மளுடைய வேரியபிள்ஸுக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எதுவுமே நம்ம கொடுக்கலினா அது வந்து ப்ரைவேட்னு எடுத்துக்கும். ப்ரைவேட், ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரைவேட்னு எடுத்துக்கும். ப்ரைவேட்னு இருந்தால் கோடிங்கில் மட்டும்தான் யூஸ் ஆகும், அங்கே வந்துட்டு முன்னாடி வராது, இன்ஸ்பெக்டரில் வராது. ஸோ பப்ளிக்னு கொடுத்தா முன்னாடி வரும். PU வந்துருச்சு பார்த்தீங்களா, பப்ளிக்கு. ஸோ பப்ளிக்கு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ளோட்டு இப்போ வந்து பப்ளிக் ஆயிடுச்சு. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மேஜிக்காக. இப்போ வந்துட்டு இந்த பிளேடை செலக்ட் பண்ணுறேன். இப்போ கீழே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா வந்துருச்சு பிளேடில் லான்ச் பாயிண்ட்டு 300. இப்போ நான் ஃப்ளோரில் கொடுத்துருக்கேன்ல, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல மவுஸை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோ காட்டும். கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா அங்கே பாருங்கள் 307.5 வருது. 0.5 அப்படி இதாகுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் 0.6. நம்ம எவ்வளோ வேணுமோ குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போது நான் இங்கே வரைக்கும் இழுக்கிறேன், எண்டு வரைக்கும் இழுக்கிறேன். எங்கே வரைக்கும் போகுது? அந்த டப்பாவில் போய் மோதுது. ஓகேங்களா? இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த டப்பாவில் போய் மோதுது. இப்போ நான் பாயிண்ட்ஸ் அப்படியே குறைக்கிறேன் பாருங்கள். நான் இங்கேயே குறைச்சிக்கலாம், கோடிங் நான் போகவே தேவையில்ல. அப்படியே குறைச்சி ஒரு 100 கொண்டு வந்துட்டேன்.
ஒரு 150 வச்சுக்கலாமா? ஓகே 151.9 ஏதோ ஒன்று இருக்கட்டும். இப்போ நான் பாதி குறைச்சிட்டேன், 300ல் பாதி குறைச்சிட்டேன். இப்போ பார்க்கலாம், அதே அளவுக்கு தான் இழுக்க போகிறேன், எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். அதே அளவு தான் இழுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே தான் விழுந்தது, இங்கே விழுந்தது, இப்போ இங்கே தான் விழுது. அப்போ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது, சரிங்களா? இப்போ வந்துட்டு நான் கோடிங்கே போகாமல் நான் இங்கேயே வேல்யூ அசைன் பண்ணி நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ இது பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிருச்சு. பட் ஆனால் வந்துட்டு இதில் வந்துட்டு இப்போதைக்கு ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம அசைன் பண்ணணும். இந்த பப்ளிக்கு பதிலாக, பப்ளிக் ஃப்ளோட்டுக்கு பதிலாக கொஞ்சம் வித்தியாசமாக நான் இப்போவே சொல்லி கொடுத்துட்றேன். அது ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் எதுக்காக நான் சொல்லித்தரேன்னா, ஃப்யூச்சரில் வந்துட்டு இப்போ நீங்கள் பப்ளிக்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ளோட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆச்சுன்னா இந்த லான்ச் பாயிண்டில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் அது எடுத்துக்கும், இந்த பாயிண்ட்டை டிஃபால்ட் வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ அது வந்து இப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது. இருந்தாலும் அந்த வேல்யூ நீங்கள் போட்டுட்டு போட்டிங்கன்னா, அதாவது பப்ளிக்குங்கிற வேர்டுக்கு பதிலாக இன்னொன்று சொல்ல போகிறேன், அதை போட்டு போட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். பட் ஆனால் ப்ரைவேட்டாக இது ப்ரைவேட்டாகவும் இருக்கும், அதே நேரத்தில் இங்கே முன்னாடியும் வந்துடும். ஸோ நம்ம பப்ளிக்காக போட்டு மற்ற கோடிங்கை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல, அதுக்கு தான் ப்ரைவேட்லேயே கொண்டு வருது. அதுக்கு வந்து இந்த ப்ராக்கெட் நீங்கள் போடணும், இந்த ப்ராக்கெட்டு போட்டுட்டு இதுக்குள்ளார இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார சீரியலைஸ் ஃபீல்டுங்கிறத நீங்கள் கொடுத்துடணும், ஓகேங்களா? ஓகேங்களா, பப்ளிக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளார சீரியலைஸ் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா, இதோட இது வந்து பார்த்திங்கன்னா இதோட இது வந்துட்டு ஃப்ளோட், அதாவது இந்த ஃப்ளோட் லான்ச் பாயிண்ட்டுங்கிறது வந்து இப்போ ப்ரைவேட்டாக தான் இருக்குது, வேறு எந்த கோடிங்கும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதே நேரத்தில் இங்கேயும் வரும். இப்போ சேவ் பண்ணுறேன், சேவ் ஆல் கொடுத்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா பிளேடை செலக்ட் பண்ணுறேன், இப்போது கீழே போய் பார்க்கலாம், இங்கே பார்த்தீங்களா இருக்குது. ஸோ இப்பயும் ஒர்க் ஆகும், ஆனால் இப்போ நம்ம பப்ளிக்கில் கிடையாது, ப்ரைவேட்டில் இருக்கோம். ஸோ மற்ற கோடிங் அஃபெக்ட் பண்ணாது, அதுக்காக தான் இப்போவே சொல்லி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். ஸோ 150 இவ்வளோ தான் போகும். இந்த இடத்துல வந்துட்டு நல்லா பாயிண்ட்டை இழுக்கிறேன், அதிகம் பண்ணுறேன், 700 தாண்டிடுச்சு. இப்போ ப்ளே பண்ணுவோம், முன்ன எவ்வளோ இழுத்துனா அதே தான் இழுக்கிறேன், சல்லுன்னு போயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 300 வேல்யூ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளே பண்ணுறேன், ஓகே. ஸோ 300 250 கரெக்டாக இருக்கும், 250. ஓகே, சரி, ஓகே கஸ், இவ்வளோதான். ஸோ வந்துட்டு இந்த கோடிங்கில், அதாவது இந்த கிளாஸில் என்ன பண்ணோன்னா, கையை விட்டதும் கிராவிட்டி வந்துருச்சு, அது பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே டிஃபால்ட்டாக வேல்யூ கொடுத்து கோடிங்கில் வந்து மாற்றாமல் இங்கே கொடுத்துட்டோம்னா முன்னாடி வந்துடும் பார்த்தோம். அதை கொடுக்கறத பப்ளிக்னு கொடுக்காமல் சீரியலைஸ் ஃபீல்டுன்னு கொடுத்தா ப்ரைவேட்லேயே இருக்கும், அதே நேரத்தில் முன்னாடி வந்துடும், நீங்கள் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கையெடுத்தால் கிராவிட்டி வரும், முன்னாடி வேல்யூ வச்சு அதுக்கான ஃபோர்ஸை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ரெண்டும் வந்துட்டு இந்த கிளாஸில் part 2 நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்மளோடைய பிளேடு வந்துட்டு பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. ஸோ part 2 நம்ம பிளேடு போய் கீழே விழுகிற வேலை வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு அப்டேட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அப்டேட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு செகண்டும் ரன் ஆகிட்டே இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். அது எதுக்குன்னா, இப்போ பாருங்கள், நான் ப்ளே பண்ணுறேன், இந்த இடத்துல வந்துட்டு பிளேடு வந்துட்டு போகுது, இப்படி நான் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களா, வெளியே போதா, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது, பார்த்தீங்களா, எங்கேயோ ஒன்று போகுது. இங்கே பாருங்கள், திரும்ப பிளேடே வரல. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸை விட்டு வெளியே போகும்போது திரும்ப இறந்த இடத்துக்கே வந்துடணும். அதுக்கு தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த கிளாஸில் பிளேடு கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அப்டேட் ஃபங்க்ஷனை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.